பிடி பிரமணர்களுக்கு வணக்கம். ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சினிமா, வார வாரம் இதைத்தான் நீயும் சொல்ற அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. உண்மையாவே இது எக்ஸ்பெக்ட் பண்ண சினிமா தான். மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஜெயிலர், அதுவும் ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் பரவரன்னு விட்டு தீர்ந்த டிக்கெட்டுகள்னு ஆகஸ்ட் 15 வரைக்கும் நிறைய தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல். படம் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, அது ஒர்க் அவுட் ஆல பெர்ஃபார்மன்சஸ் வெர்டிக்ட் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெயிலர் பேர் கேட்டால் போல் ஒரு முன்னாள் ஜெயிலர், அவரோட வீட்டில் வந்து பேரங்கூட யூடியூப் வீடியோ பண்ணுறது, காய்கறி வாங்கி கொடுக்குறது, தேங்காய் சட்னி இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது அப்படின்ட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவர் பையன் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி. ஸோ அந்த நேர்மையான காவல்துறை அதிகாரிக்கு சில சிக்கல்கள் வருது. அந்த சிக்கல்களை யார் ஏற்படுத்துகிறா, அவருக்கு என்ன நடந்தது, அவர் எப்படி பழிவாங்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சீனியர் ஜெயிலருடைய கதை. ஏ, இது விக்ரம் கதரா அப்படின்னா விக்ரமுக்கும் இந்த கதை தான். ஸ்டில் அப்போல்லாம் நம்ம போக வேண்டாம், இதுதான் ஜெயிலர் படத்தின் கதை. ஸோ ஜெயிலர் அவரோட பையனுக்காக என்ன, அவர் பையனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த பழிவாங்கும் படலமே ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்கும் ஜெயிலர் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் பெர்ஃபார்மன்சஸ். நோ அதர் தென் ரஜினிகாந்த். ஒரு படம் இல்லை, அவரோட படங்களில் வந்து எப்பயுமே அவர் தான் ஒரு ஒன்மேன் சேவியராக இருப்பார், ஒரு லார்ஜர் தன் லைஃப் கேரக்டர் தான் எப்பயும் போல், அவர் ஒன்றுமே ஆகாது. எமோஷ்னலாக எத்தனை விஷயங்கள் பண்ணுறாரு, பஞ்ச் டைலாக்ஸ் பேசுகிறாரு, மாஸ் மூமெண்ட்ஸ் காட்டுறாரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லா படத்துலையுமே இருக்கும். இந்த படத்தில் நெல்சன் அவருக்கு ஒரு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சுருக்காரு. ரஜினி ஃபேன்ஸுக்கே உரித்தான அந்த ஒரு கூஸ் பம்ப் அந்த மாதிரி ஒரு 10-15 சீன் வருது ரஜினிக்கான ஒரு மாஸ் மூமெண்ட்டுகளாக. அது இல்லாமல் எமோஷனலாகவும் 2-3 சீன் நல்லா பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு தர்மதுரை, ஓல்டு தர்மதுரையில் ரஜினி 2-3 எக்ஸ்பிரஷன் கொடுப்பார். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கூடுதல் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிறப்ப ஒரு சீக்வன்ஸில் தர்றாரு. அந்த மாதிரி 2-3 இடங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரஜினிகாந்துடைய பெர்ஃபார்மன்ஸாக. நெல்சன் படங்களில் எப்போவுமே வந்து நமக்கு இந்த பீஸ்லாம் எங்கே பாஸ் பிடிச்சிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி 2-3 பேர் இருப்பாங்க. அவருடைய ஃபைனில் ஏற்கனவே நம்ம கிங்ஸ்லி மாதிரியான நபர்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அப்படியான ஒரு ஃபைண்டாக விநாயகத்துடைய சைடு கிக்காக வர்ற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட்டு சீன்லலாம் வந்து நெல்சனே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். த்ரூ அவுட் சிபிஐட்ட ஒரு பேசுகிற சீன்லேருந்து என்ன நீ எப்படி இதான் பண்ண போகிறது, நானே பண்ணிக்கிறேன்ல ஆரம்பித்து நீ யாரும் எனக்கு இதை பண்ணுறதுன்ட்டு கிட்டத்தட்ட கிங்ஸ்லி வெர்ஷன் 2 அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஃபைண்ட், ஒரு நல்லதொரு ஃபைண்ட். மூணாவது விநாயகன். ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தார், லைக் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தேவை அப்படின்ட்டு விநாயகன் அதை வந்து 2-3 காட்சிகள் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். மற்றபடி வெல் ரம்யாகிருஷ்ணன் மேடம் படத்தில் இருக்காங்க, ரித்து அந்த குட்டி பையன் படத்தில் இருக்காரு, வசந்த் ரவி படத்தில் இருக்காரு, மோகன்லால் எக்ஸ்டெண்டட் கேமியோவில் வராரு, சிவராஜ்குமார் எக்ஸ்டெண்டர் கேமியாவில் வராரு, ஜாக்கி சரஃப் எக்ஸ்டெண்டர் கேமியாவில் வராரு. ஜாக்கி சரஃப்னாலே ஒரு டாப்லெஸ் சீன்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, இந்த படத்துலையும் டாப்லெஸ்ஸாக தான் வராரு. இந்த மாதிரி நிறைய கேமியோக்கள், நிறைய காட்சிகள். படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நெல்சன் இஸ் பேக் ஃப்ரம் பீஸ்ட், ரஜினிகாந்த் இஸ் அஃப்கோர்ஸ் பேக் ஃப்ரம் அண்ணாத்த. ஸோ அந்த ரெண்டு சம்பவங்கள் பார்க்குறப்போ இது ஒரு பெட்டரான படமோ அப்படின்ட்டு தோணுது, இல்லை அதுதான் இந்த படத்தோட பெஞ்ச் மார்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து தர்பார் அண்ணாத்தாவோட ஒரு பெட்டரான ஒரு அவுட்கமாக தான் இந்த படம் இருக்குது. ஸ்டில் நெல்சன் அவர்களுக்கு அவருடைய பெஞ்ச் மார்க்கான கோலமா கோகிலால் இருக்கிற ஃபன் அளவுக்கோ, இல்லை டாக்டரில் இருக்கிற ஃபன் அளவுக்கோ, இன்ஃபேக்ட் பீஸ்ட்டில் இருக்கிற ஃபன் அளவுக்கோ இதில் இருக்குன்னா நிறைய இடங்கள் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு 50-60% அது ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா சொல்ல முடியும். ரெண்டாவது பெரிய லைக் வந்து அனி அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். ரஜினிகாந்த் அப்படின்னாலே வந்து எக்ஸ்ட்ராவாக அவரோட கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொட்டுறாரு. இந்த படத்துலையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரஜினிக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாண்டி சிவராஜ்குமாருக்கு பண்ணியிருக்கிற பிஜிஎம் ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. நெல்சனுடைய ரைட்டிங்கில் ஒரு 4 அடியால், அந்த 4 அடியாளுக்கும் படம் முழுக்க வேரியஸ் கெட்டப்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சீக்வன்ஸுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப ஜாலியாக அவங்கள வச்சு ப்ளே பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் நல்லா இருந்த இன்னொரு விஷயம் நெல்சனுடைய ரைட்டிங். ரம்யாகிருஷ்ணன் பேசுகிற டைலாக்கே வந்து திரும்பி சொல்லி இப்போது அதுக்கான அர்த்தம் வேறு அப்படின்னு பிச் பண்ணுறது, யோகிபாபு பேசுகிற வசனங்களை திருப்பி பிச் பண்ணுறதுன்னு பாரதியார் கொஷன்ட்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. விநாயகன் பேசுகிற வசனங்களையுமே வந்து திரும்பி ஒரு பிச் பண்ணுவார், அந்த மாதிரி இடங்களுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இன்னொரு பாசிட்டிவ், விஜய் கார்த்திக் கண்ணனுடைய சினிமாட்டோகிராஃபி. ரஜினிகாந்த் அப்படின்னா ஒரு மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளாஸியாக காட்ட முடியும் அப்படின்னு விஜய் கார்த்திகன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய ஷார்ட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருந்தாங்க. ஒரு ஃபேன் பாய்க்கான ட்ரீட்டாக தான் அந்த மாஸ் மூமெண்ட் எல்லாமே இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஆகட்டும், ரஜினி அவர்களுடைய ஃபேன் அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்பவே ட்ரீட்டாக இருக்கும் மாஸ் மூமெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 மாஸ் மூமெண்ட் வருது, அது எல்லாமே ரொம்பவே நல்லா எடுக்கப்பட்டிருக்கு. எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ரஜினி படங்கள் எப்பயுமே ப்ரிடிக்டபிள் தான். அது வந்து ஒரு வெங்கட் பிரபு மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இல்லை நோலன் மாதிரியான பின்னி பிணைந்த திரைக்கதை இருக்கும், இல்லை கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் மாதிரியான ஏமாந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே ரஜினி படங்கள் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. ரஜினி படங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ட்ராமா, கமர்ஷியலி பேக்டு ஃபேமிலி ட்ராமா வித் எமோஷன்ஸ் அட் ஹை லவ் அந்த மாதிரி மாறி மாதிரி. ரஜினி ஏமாற்றப்படுவார், இல்லை ரஜினிக்கு ஒரு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கும், அதுலேருந்து எப்படி ரஜினி மீண்டு வரார், ரஜினி அவங்க எல்லாத்தையும் எப்படி பழிவாங்கிறார், இதுதான் முக்காவாசி ரஜினி படங்களுக்குரிய ஒரு பேசிக்கான ஒரு ஒன்லைன். அந்த மீட்டரில் தான் இந்த படம் பயணிக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா இது எமோஷ்னலாக பயணிக்காமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வைலன்ஸ் மட்டுமே தான் இருக்குது. ஸோ அதுவும் டூ மச்சாக போயிட்டுருக்கிறப்போ கொண்டுக்க எனக்கு என்ன அப்படிங்கிற டோனில் படம் நகர ஆரம்பிக்குது. அதில் எந்த வித சாமர்த்தியம் இல்லாட்டி பரவாயில்ல,
அது வந்து நிறைய படங்கள் இருந்தது இல்லை, சுவாரஸ்யமும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதுவும் அந்த கிரீடர் இருந்துச்சு, அந்த கிரீடத்தை வந்து களவாடுறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வருது. அந்த கிரீடத்துக்கு தான் வந்து இவ்வளோ மெனக்கெடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அந்த கிரீடம் இருக்குது. இது வந்து ஒரு விலை மிதிக்க முடியாத மயிரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ கிராண்டியராக இருக்கணும், இல்லை எவ்வளோ நல்லா இருக்கணும், அதை பார்த்தா ஏய் 10 ரூபா கொடுத்த கூட எவனும் வாங்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு தான் இத்தனை அக்க போகிறா அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. மூன்றாவது, இந்த படத்தில் வயலன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பீஸ்ட்டை விடவே இதில் வயலன்ஸ் ஜாஸ்தி. இந்த படத்துக்கு சிபிஎஃப்சி சோகால்டு சென்சார் போர்டு மேலெலாம் வந்து பெரிய நம்பிக்கை இல்லாட்டாலும் இந்த படத்துக்கு எதன் அடிப்படையில் யூஏ கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தை இந்த படத்தை வந்து உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள். நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது. இப்போ நிறைய டிஏஜிங் டெக்னாலஜி வந்துருச்சு, மிஷன் இம்பாசிபிளில் நம்ம பார்க்குறோம், நிறைய படங்கள் அந்த மாதிரி டக்குன்னு அவங்கள யங்ஸ்டராக காட்டுற மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். இந்த படத்தில் ரஜினி அவர்களுக்கு ஒரு யங்கர் லுக் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ஷன் இல்லாட்டியும் படத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, அது பாட்டுக்கு போயிருக்கும். ஸ்டில் ஒரு யங்கர் கொடுத்து அதுக்கு ஒரு மொமெண்ட் ஏற்றி அங்கேருந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைன்னு காட்டி நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஆளுமை தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் காட்டி எதுக்கு, ஏன் ஏன் நெல்சன் உங்களையே நம்பி தானே இருக்கும். முதல் பாதி இருந்த ஒரு விறுவிறுப்பு இல்லை ஒரு ஒரு ஹை பேக்கில் படத்தை போய் ஒரு இன்டர் பிளாக்ல வச்சுட்டு தமிழ் சினிமாவுக்கே சமீபத்திய சாபக்கேடாக இருக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த படத்தையும் காவுவாங்க தவறவில்லை. ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப், லைக் அது ப்ரெடிக்டபிளாக இருக்குது. 3 மணி நேரம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, தாடி வளர்கிற மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம், என்கேஜிங்காக இருந்திருக்கலாம், அது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சும்மா போய்கிட்டே இருக்கு, இவங்கள சொல்கிறேன் அவங்கள சொல்கிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்ட்டு. சுனில் போஷன்ஸ் இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. சுனில் வைபவுடைய பிரதர், காமனாங்கிற பெயரில் வரக்கூடிய தமன்னா, அந்த போர்ஷனில் கூட ஃபன் எலிமெண்ட் நல்லா இருக்குது. ஆனால் மிச்சம் இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை. நெல்சன் அவர்கள் கோலமா கோகிலா மாதிரி டாக்டர் மாதிரி பிளாக் காமெடியாக எல்லா சீன்லேயுமே தட் மொமெண்ட் வச்சுட்டு எமோஷ்னலாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே வாண்டடாக இருக்குது. வேர்டிக்ட் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் படம் ஹவுஸ்ஃபுல், தேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் பார்க்குறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். இட் ஹேப்பன்ஸ், சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது விக்ரம் படம் மாதிரி இருக்கும், விக்ரமில் ஆரம்பிச்சு என்னப்பா இந்தியன் படத்தில் முடிச்சிருக்கேன்னு கூட தோணலாம். நான் ஒன்று சொல்ல விரும்பல. நன்றி.